இல்லை இந்த பட்ஜெட்டில் முதல்ல அந்த ஒரு லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறதா அவங்க சொல்ற கிளைம்லேயே வந்து பெரிய டிஸ்பியூட் இருக்கு இந்த ஒரு லட்சம் கோடி ஒதுக்குனதா அவங்க சொல்ற நிதியாண்டில் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான திட்டம் அறிவிக்கப்பட்டது சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் டூ அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி இந்த ஒரு லட்சத்தி சொச்சம் கோடியில் வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடியை கழிச்சுட்டா மீதி எவ்வளவு இப்போ இந்த ஒரு லட்சம் கோடி அப்படின்றது வந்து பட்ஜெட்டில் வந்து அலகேட்டட் ஃபண்ட் ஒன்றும் அலக்கேட் ஆகுது எவ்வளவு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலையும் சேர்த்து அவர் வெளியிட்டால் தான் இது சரியான புள்ளிவரமா இருக்கும் எவ்வளவு வெளியிட்டாங்க எடுத்து பார்த்தோம்னா மெட்ரோ ரயில் அறுபத்தி மூணாயிரம் கோடியில் எத்தனை கோடிகள் அவர்கள் இதுவரை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போது என்ன காரணத்திற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது கேபினட் கமிட்டி ஆன் எகனாமிக் அபேர்ஸுடைய பெஞ்சில தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தொகை என்பது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதே எதனால இது ஒன்னு இரண்டாவது அவங்க குறிப்பிடுறது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு தேவையான ரோடுகளை போட போறோம் அதாவது எக்ஸாக்டா நம்பர் சொல்லணும் அப்படின்னா அவங்க குறிப்பிடுறது என்னன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேஸ் ஒர்க்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அட் அன் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ லேக் குரோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணத்தை எடுத்துட்டு வர்றாங்க தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதியில் தமிழ்நாட்டில் இருந்த மொத்த நேஷனல் ஹைவேஸ் லென்த் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி லட்சம் கிலோமீட்டர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜான நேஷ்னல் ஹைவேஸ் லென்த் வந்து ஏழாயிரத்தி சொச்ச கிலோமீட்டர் இந்த மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் எங்கே இருக்குது அப்படின்றத தயவு செய்து பாஜக காரர்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்டணும் அல்லது இந்த மூவாயிரத்தி ஐநூறு ஏன்னா ஏழாயிரத்தில் மூவாயிரத்தி ஐநூறுன்றது பாதி அப்போ தமிழ்நாட்டுக்கு பாதி அளவுக்கு இவங்க வந்து ஹைவேஸ்ஸ புதுசா லே பண்ணியிருக்கனோ அல்லது ஃபவுண்டேஷன் ஸ்டோர் லே பண்ணியிருக்கனோ இது இரண்டுமே நடக்கல அப்ப ஆக்சுவல் ட்ரான்ஸ்பர்ன்றது நடந்ததா அப்படின்ற இடத்துல இருந்து தான் வந்து நம்ம இது எல்லாத்தையும் அணுக வேண்டியது இருக்கிறது ரெண்டாவது இது அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பட்ஜெட்ல மாநில மாநிலத்தினுடைய உரிமைகள் அப்படின்றது மறுக்கப்படுகிறது அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான புகார். தமிழ்நாடுன்ற பேர் இல்லன்றது இல்ல. தமிழ்நாடுன்ற பேர் கூட இல்ல அப்படின்றது தான். பேர் கூட இல்ல அப்படின்றது தான். ஏன் பேர் கூட இல்லன்றது வருது அப்படின்னா பேருக்காக கூட தமிழ்நாடுன்னு ஒரு இடத்துல உச்சரிக்க மாட்டாரா தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்து தமிழை காதலிக்கிற மோடியிடம் இருந்து அதை நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த பேருக்காக கூட தமிழ்நாடுன்ற பேரை உச்சரிக்கலன்றது தான் பார்த்தா குஜராத் கூட இல்ல உத்தரப்பிரதேசம் கூட இல்ல இல்ல ரொம்ப நெருக்கமான மாநிலம் அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த மாநிலங்களுக்கான உரிமை இருக்கிறது எப்ப வெளிப்படுத்துறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இதுல இருந்து வரக்கூடிய பண்ட்ஸ் அப்படின்றது பொதுவாக வந்து ஒன்றிய அரசனுடைய ஃபண்ட் அப்படின்றது மாநில அரசுகளுக்கு எப்படி வந்து சேருது அப்படின்னா மூன்று வகைகள்ல வருது அதுல ரொம்ப பிரதானமான வகை அப்படின்றது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அதற்கடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் டிரான்ஸ்பர்ஸ் அதர் டிரான்ஸ்பர் டூ ஸ்டேட்ஸ் இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸுக்கு வந்து இவர்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது ரொம்ப பல்காக எகிரி கொண்டே போகிறது இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்ன்றது அடிப்படையில் என்ன அப்படின்னா ஒன்றிய அரசால் அதுக்கு வந்து பணம் கொடுக்கப்படும் இது வந்து காஸ்ட் ஷேரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடிப்படையில் வந்து கான்ஸ்டியூஷனை பயன்படுத்தி கான்ஸ்டிஷனில் இல்லாத ஒன்றை அமன்மெண்ட் பண்ணி காங்கிரஸ் கொண்டு வருது அதை பிஜேபி வந்து மிக விரிவாக பயன்படுத்தி கொண்டது இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸு இந்த சென்ட்ரலி ஸ்பான்ஸர்ட் ஸ்கீம்ஸ் பற்றி கடைசியாக அந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அக்வைடைய டிஸ்பிரபோஷனேட் இம்பார்ட்டன்ஸ் இந்த ஓவரால் ட்ரான்ஸ்பர் டு த ஸ்டேட் மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற நிதிகள்ல இந்த சென்ட்ரல் இஸ்பான்சேட் ஸ்கீம்ன்றது தேவையில்லாத அல்லது வந்து அளவுக்கு வீங்கிய ஒரு இடத்தை பெற்று வைத்திருக்கிறதுன்னு சொல்றாங்க இந்த சென்ட்ரல் ஸ்பான்செட் ஸ்கீம்ன்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப வீடு கட்டுறாங்க அப்படின்னா மோடி அரசு வந்து நான் வந்து இந்த வீட்டுக்கு ஐம்பது சதவீதம் தர்றேன் நீங்க ஐம்பது சதவீதம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு கட்டும் திட்டம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் என்னவா மாறும் அப்படின்னா நீங்க அறுபதா போட்டுங்க நான் நாப்பதா குறைச்சிக்கிறேன்னு மாறும் அதுக்கு அடுத்து எழுபது இருபதாம் மாறும் எழுவத்தஞ்சு இருபத்தஞ்சாம் மாறும் இப்படி மாறிக்கொண்டே போகிறது இதையும் நான் சொல்லலை இதையும் ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையே சொல்லுகிறது சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து மாநில அரசனுடைய பேர்டன் அதிகரித்திருக்கிறது அதுவும் குறிப்பாக கோவிட் காலத்திற்கு பிறகு இந்த நிதி சுமையை மாநில அரசுகளால தாங்க முடியல அதனால் அவங்க அசிஎன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து ஐஎம்எஃப்ல இருந்து கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க மாநில அரசு தன்னுடைய ஜிடிபியில வந்து இருபது சதவீதம் கடன் வாங்கலாம்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த முழுமையான சதவீதத்தையும் பன்னாட்டு நிறுவனங்கள்ட்ட கடனாக வாங்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவதற்கு முக்கியமான காரணம் ஒன்றிய அரசு மாநில அரசுடைய நிதி சுமையை அதிகரித்து கொண்டே போவதுதான் இதுல என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் அண்ட் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் பினான்ஸ் அண்ட் பாலிசி என்ற இருந்து ஒரு அறிக்கை வருகிறது இந்த நிறுவனம் வந்து ஏதோ தாண்டோன்றமான அமைப்பு கிடையாது மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அட்டானஸ் பாடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில அரசுகளுக்கு இவங்க ஒதுக்குற இந்த சிஎஸ்எஸ் அப்படின்றது தேவையில்லாத வேலைப்பாடுன்னு சொல்றாங்க ஏன் தேவையில்லாத வேலைப்பாடுன்னு அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க மாநிலப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் நிதி உதவி பண்ணிட்டு இருக்கீங்க அதை மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க அவங்க அந்த திட்டத்தை சரியா செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை அந்த ரிப்போர்ட் சொல்லுது அதனால தான் நான் முடிச்சறேன் நீங்க பேசும்போது நான் 70 அவங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா centrally sponsored schemes have been an important instrument for the union to direct states efforts in certain areas and achieve desired outcomes என்பதெல்லாம் குறிப்பிட்டு விட்டு however given their importance both financially and for the national progress they must be designed and implemented bearing in மைண்ட்

இந்த என்ஐ பிஎஃபின்ற நிறுவனத்திடமிருந்து வந்த அறிக்கையில் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க சட்டையை தச்சுட்டு பிள்ளையை நெருக்கிறீங்க அப்படின்னு அப்போ தமிழ்நாடு இவங்க சொல்றாங்க இல்லையா இந்த ஸ்பெஷல் ஸ்கீம் இல்லைனா என்ன சார் மற்ற திட்டங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வராதா ரொம்ப நியாயமா இருக்கு கேட்கறதுக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா கல்வி இருக்கிறது கல்வி என்பதை வந்து இவர்கள் வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே சர்வ சிக்ஷா அபியான்னு ஒன்னு இருந்தது அதை வந்து சமர சிக்ஷா அபியான்னு மாத்தினாங்க அதுக்கப்புறம் பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லி புதுசா ஒன்று உருவாக்குனாங்க ஆறு மாநிலங்களை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்களுக்கு லேர்னிங் பத்தி பற்றியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு ஃபண்டு நாலாயிரம் கோடி கிட்ட ஒதுக்கிட்டு இருக்காங்க இப்படி சில திட்டங்களின் கீழே தான் நிதி ஒதுக்குறாங்க இந்த நிதி எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும்னா நான் ஒரு பாஸ் கொண்டு வரணும் அந்த கேட்பாஸுக்கு பேரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்றத எதுக்கு டிசைன் பண்ணியிருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட அவுட்கம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை நம்ம சாதிக்கணும்ன்றதுக்காக அந்த சாதனைகளை எல்லாம் நாங்க எங்க மாநில திட்டத்திலே செஞ்சிட்டோம் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக செயல்படுவோம் அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நீ கழுத்துல டாலர் போட்டுட்டு வா நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு அப்பதான் காசு தருவேன்ன்றாங்க அப்ப என்ன ஆகுது மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி அப்படின்றது கட் ஆஃப் ஆகுது இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை கன்சிடர் பண்றாம தான் தோன்றித்தனமான திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு அதனால் உண்மையில் இது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எதிர்க்க வேண்டிய ஒரு பட்ஜெட் ஓகே குமார் இந்திரகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டில் உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் அந்த ஒன்று புள்ளி சைபர் மூணு லட்சம் கோடின்ற நம்பர் எப்படி வந்து சேர்ந்தாருன்னா தமிழ்நாடு அப்படின்னு தேடி

குரோர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது இதில் என்ன நடந்துச்சு சார் கேட்டார் அறுபத்தி மூணாயிரம் கோடியா அப்படின்னு கேட்டார் சார் ஒரிஜினல் ப்ராஜெக்ட் வேல்யூவேஷன் சொல்கிறேன் ஒரிஜினல் ப்ராஜெக்ட் வந்து முத முதல்ல போடப்பட்ட போது எண்பத்தி எட்டாயிரம் கோடி அதற்கு பிறகு ஒன்றிய அரசு அதை எண்பதாயிரம் கோடியாக குறைக்க சொல்லுது அதற்கு பிறகு இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்க முடியாது இன்னும் குறைங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடியாக குறைக்கிறோம் ஒன்றிய அரசு இன்னும் குறைங்கன்னு சொல்லுது அதுக்கப்புறம் அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு கோடியாக குறைக்கப்படுது இது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் மத்திய அரசு பாருங்க

இன்னொன்னு நித்திய ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போல ஏன் போலனு கேட்கறாங்கல்ல ஒவ்வொரு நித்யாயோக் கூட்டத்துலையும் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எழுதுறாங்க சார் அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல ஏதாவது ஒரு இடத்துல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இந்த பாயிண்ட்ட கேட்டாரு ப்ரைம் மினிஸ்டர் அதை கன்சிடர் பண்றேன்னு சொன்னாரு ஒரு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில அதை எடுத்து காட்டட்டும் சீஃப் மினிஸ்டர் ஏன் போலன்னு நானும் சேர்ந்து கேட்குறேன் எந்த இடத்திலும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரே ஒரு தடவை சப் கமிட்டி அப்படின்னு ஒன்னு போடுறாங்க சப் குரூப்னு ஒன்னு போடுறாங்க அந்த சப் குரூப் போட்டு முதலமைச்சர்கள் தலைமையில சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஆயு செய்யறது ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஆய்வு செய்யறது இப்ப உங்க கொடுக்குறாங்களே இன்சென்டிவ்ன்ற பேரில் இது ரெண்டாயிரத்தி ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்த பரிந்துரைகள்ல இருந்தது அப்போதே அதை கேட்டு செயல்படுத்தி இருந்தால் நாடு சுபிச்சம் பெற்று ஆனால்